அனைவருக்கும் வணக்கம் திருப்பதி போனோம் அப்படின்னா திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி எதனால் அந்த மாதிரியான விஷயத்த சொல்கிறாங்க அந்த திருப்பதியில் என்ன மாதிரியான நன்மைகள் இருக்குது மேலும் திருப்பதியை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க திருப்பதி ஏழுமலையான தரிசனம் செய்கிறதால நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றது எல்லோருடைய நம்பிக்கையாகவும் இருக்குது அப்படிப்பட்ட அந்த வெங்கடாஜலபதியை ஜலபதியை பற்றி தாங்க தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் வறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பதி போயிட்டு வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது எப்படி திருப்பதி எம்பெருமான தரிசனம் செய்கிறதால நம்ம வாழ்க்கையில் திருப்பம் நிகழுது அப்படின்னு பலரும் சிந்திச்சிருப்பாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்றத பார்க்கலாங்க திருப்பதி கோவில் அப்படின்றதே நம்ம பொதுவாக பெருமாள் கோவிலாக மட்டும் தான் நினைப்போம் ஆனா அது ஒரு நவக்கிரகங்களை உள்ளடக்கிய கோவிலாக அமைந்து நம்மளுடைய வாழ்க்கையில நவக்கிரக தோஷங்களை போக்கும் விதமா அமைஞ்சதால தான் திருப்பதி கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா திருப்பங்கள் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க திருப்பதி பாலாஜிய தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்னா முதல்ல பத்மாவதி தாயார தரிசனம் செய்து மலை மீது ஏறி முடி காணிக்கை கொடுத்து கூடத்துல வரிசையில் நின்னு சுவாமியை தரிசனம் செய்து லட்டு அப்படின்ற பிரசாதம் பெற்று வர்றது வழக்கமாக இருக்குங்க அதாவது திருப்பதி பாலாஜியை தரிசனம் செய்கிறதுக்கு முன்னாடி சந்திரன் அப்படின்ற பத்மாவதி தாயாரை தரிசனம் செய்துட்டு அப்புறமா தான் ராகுவின் வடிவமான மலை மேலே ஏறி திருப்பதியை அடைஞ்சி கேது அப்படின்ற நம்மளுடைய தலைமுடியை காணிக்கையாக அதாவது பரிகாரமாக தந்து சனி அப்படின்ற பக்தர்கள் கூடத்துடன் கூட்டமாக நின்று செவ்வாயாக திகழக்கூடிய காவலர்களை கடந்து பக்தி அப்படின்ற குருவை மனசில் நினச்சி புதனின் அம்சமான பெருமாளை தரிசித்து வெளியே வர்றப்போ சூரியன் அப்படின்ற பலம் பெற்ற முடிவடையும் அப்படின்றது தான் இதனுடைய அமைப்பா இருக்கு மேலும் அதுக்கப்புறமா சுக்கரன் அப்படின்ற லட்டு நமக்கு கிடைக்குதுங்க இதுதான் நவ தரிசனம் அப்படின்னு சொல்றாங்க சந்திரன் ராகு பகை கிரகங்கள் அப்படின்றதால திருப்பதி பாலாஜியை தரிசனம் செய்கிறதுக்கு முன்னாடி சந்திர அம்சமான பத்மாவதி தாயார திருப்பதியில் முதல்ல தரிசனம் செய்து மன பலத்துடன் ராகுமலையை ஏறி கேதுவை நீச்சப்படுத்தும் விதமாக ஜென்ம கர்மா விரக்தி தடை ஆகியவற்றை நீச்சப்படுத்த நம்மளுடைய தலைமுடிய காணிக்கையாக கொடுக்கிறோம் நம்மளுடைய கர்மா என்ன அப்படின்றது தெரியாதது போலவே சுவாமி தரிசனம் செய்ய கூட்டத்தோடு கூட்டமா எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு தெரியாமல் காத்திருந்து சுவாமிய தரிசனம் செய்ய போகிறப்போ காவலர்களான செவ்வாயை வைத்து சோதனை செஞ்சதுக்கு அப்புறமா குரு அப்படின்ற பக்தி மனதுடன் போறதால காரகன் புதன் வெங்கடாஜலபதியை பார்க்குறதுக்கான தரிசனமும் வாய்ப்பும் நமக்கு கிடைக்குங்க அப்படி மனோபலமும் புத்தி பலமும் பெற்று சூரியன் அப்படின்ற பலம் பெற்றதும் அதுக்கப்புறமா அவருடைய ஆசியுடன் சுக்கிரன் அப்படின்ற செல்வத்தை உண்டியலை காணிக்கையாக சேர்த்து மனம் நிறையிறப்போ நம்முடைய வயிறு பசியாரவும் பிரசாதமாகவும் நவக்கிரக கலவையான அன்னம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா சுக்கிரன் அப்படின்ற லட்டு நமக்கு கிடைக்கும் இவைகளே லக்ஷ்மி கடாச்சமா மாறுதாங்க இதன் காரணமாதான் நமக்கு திருப்பதி கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா திருப்பம் ஏற்படுறதா ஐதீகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க திருமகளை திருமார்பில் தரித்து திருமால் உரையும் பதி அப்படின்றதால இந்த பகுதிக்கு திருப்பதி அப்படின்ற பெயர் வந்ததா சொல்றாங்க அவருடைய வரலாறு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க கிருஷ்ண அவதாரத்தில் பகவான் தன்னுடைய திருக்கரங்களால கோவர்த்தன மலைய தாங்கியிருக்காரு தன்னை ஏந்திய கிருஷ்ணனை தான் தாங்க வேண்டும் அப்படின்னு விரும்பியிருக்கு கோவர்தனமலை அதன்படி இந்த கலியுகத்தில் திருப்பதி ஏழுமலையான திரு இருந்து தாங்கி நிற்கிறதா புராணங்கள்ல சொல்லியிருக்கு வெங்கடாத்ரி சேஷாத்ரி வேதாத்ரி கருடாத்ரி விருஷபத்ரி அஞ்சனாத்ரி ஆனந்தாத்ரி அப்படின்ற ஏழு சிகரங்களுடன் வேங்கடமுடையானை தாங்கி நிற்கிறது இந்த வேங்கடமலை ஒருமுறை பூமாதேவிய பாயா சுருட்டி பாதாளத்துல அடைத்து வைத்திருக்கான் இரண்யாச்சன் அப்படின்ற அசுரன் திருமால் பூமாதேவிய காக்கும் பொருட்டு வராகமா அவதாரம் கொண்டிருக்காரு அதுக்கப்புறமா இரண்யாச்சனுடன் போரிட்டு அவனை கொன்று பூமாதேவிய மீற்றிருக்காரு பூமாதேவிய தன்னுடைய மடியில தாங்கி வராக மூர்த்தியா தேவர்களுக்கு காட்சி கொடுத்திருக்காரு அப்போ பிரம்மதேவன் தேவன் திருமால வேண்டி வராக மூர்த்தியா அவங்களுடைய கலியுக மக்களை காக்கும் பொருட்டு திருவெங்கடத்தின் சேசாத்திரி சிகரத்தில் எழுந்தருள வேண்டும் அப்படின்னு அதன்படி வராகமூர்த்தி திருமலை அப்படின்ற வேங்கடத்துல எழுந்தருளி எல்லோருக்கும் காட்சி கொடுக்குறாரு திருவெங்கடம் அப்படின்றதுக்கு இரண்டு வகையான பொருள் இருக்கு ஒன்று தன்னை அண்டியவர்களுக்கு பாவங்களை எரித்து விடுதல் அப்படின்றதும் மற்றொன்று தன்னை அண்டியவர்களுக்கு அழிவில்லாத ஐஸ்வர்யத்தை தரது அப்படின்றதும் பொருளாங்க சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இந்த தளத்தை திருவெங்கடம் அப்படின்னு தான் குறிக்குது திருமலையை மேல் திருப்பதி அப்படின்னும் அழைக்கிறாங்க திருமகளை திருமார்பில் தரித்த திருமால் உரையும் பதி அப்படின்றதால இதற்கு திருப்பதி அப்படின்ற பெயர் வந்திருக்கு பிறகு முனிவரால் ஒரு முறை மகாவிஷ்ணுவை பிரிந்திருக்காங்க மகாலட்சுமி வைகுண்டத்திலிருந்து பூலோகம் வந்து கோல்காப்பூரில் தங்கியிருக்காங்க கோல்காப்பூர்ல இன்னைக்கும் மகாலட்சுமிக்குன்னு தனி ஆலயமே இருக்காங்க மகாலக்ஷ்மியை தேடி மகாவிஷ்ணுவும் பூலோகம் வந்து திருமலையில ஒரு புற்றுல மறைந்து வாழ்ந்து வந்திருக்காரு அப்போ அவதாரத்துல வாக்கு கொடுத்தபடி வேதவதி அப்படின்ற பெண்ணை மகாவிஷ்ணு மணந்து கொண்டார் இந்த நிலையில மகாவிஷ்ணு பத்மாவதிய மணந்து கொண்டத நாரத மகரிஷி மூலம் அறிந்து கொண்ட மகாலக்ஷ்மி கோல்காப்பூர்ல இருந்து திருமலைக்கு வந்திருக்காங்க அப்போ மகாவிஷ்ணு மகாலட்சுமிய வாஞ்சியுடன் அணைத்து தன்னுடைய திருமார்பில் இருத்தி கொண்டார் திருச்சானூர் அப்படின்ற இடத்துல அலர்மேலு மங்கை அப்படின்ற பத்மாவதி தாயாரை அமர்த்தியிருக்காரு திருமலையில் வெங்கடாஜலபதியின் கோவிலுக்கு அருகிலேயே சுவாமி புஷ்கரணி அப்படின்ற தீர்த்த குளம் இருக்குங்க இந்த குளத்தின் மேற்கு கரையில் வடமேற்கு மூலையில் வராகமூர்த்தி ஆலயம் இருக்கு இந்த வராகமூர்த்தியே திருமலையில் ஆதிமூர்த்தி அப்படின்னும் சொல்லப்படுது அதனால திருமலையில் வெங்கடாஜலபதியை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி ஆதி வராகமூர்த்தியை தரிசிக்கிறது தான் முறையான வழிபாடு அப்படின்னும் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா மகாத்வாரம் அப்படின்ற நுழைவாசல் வழியாக உள்ளே போனோம் அப்படின்னா தங்கத்தால் வேயப்பட்ட ஆனந்த நிலையம் அதாவது விமானத்தை தரிசிக்கலாம் அந்த விமானத்துக்கு கீழே தான் நின்ற கோலத்தில் மூலவர் வெங்கடாஜலபதி அருள் பாலிக்கிறாரு விமானத்தின் வடகிழக்கு மூலையில் வெள்ளியால் வேயப்பட்ட திருவாசியோடு விமான வெங்கடேசர் வீற்றிருக்கார் இவரை வழிபட்டு வளம் வந்ததால ஆனந்த வாழ்வு அமையும் அப்படின்னும் சொல்லப்படுது கருவறையில் ராமானுஜர் சாத்திய சங்கு சக்கரம் மற்றும் நெற்றியில் ரொம்ப பெரிய திருநாம பட்டையுடன் வேங்கடன் அருள்பாலிக்கிறாங்க கருவறை வெளி வரதராஜர் ராமானுஜர் யோக நரசிம்மர் சன்னதிகளும் பிரார்த்தனை உண்டியல்களும் இருக்குங்க புரட்டாசி சனிக்கிழமை திருவோண நன்னாளில் தான் திருமலைக்கு வைகுண்டத்திலிருந்து மகாவிஷ்ணு எழுந்தருளி காட்சி கொடுத்தாராம் அதனால் இந்த தளத்தில் புரட்டாசி சனிக்கிழமைகள்லேயும் புரட்டாசி திருவோண விழாவும் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுறாங்க நாரத முனிவருடைய வழிகாட்டுதலின்படி புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்து வெங்கடவனை வழிபட்டு பெரும் செல்வமும் வைகுண்ட பதவியும் பெற்றிருக்கார் பீமன் இங்க பீமன் அப்படின்றவரு மகாபாரத பீமன் கிடையாது உடல் ஊனமுற்ற கொயவன் மண்பானைய செய்யும் அவரு புரட்டாசி சனிக்கிழமைகள்ல விரதம் இருந்து வேங்கடவனின் அருள் பெற்றதால இன்றும் திருமலை வேங்கடவனுக்கு நெய்வேத்தியம் செய்யும் பிரசாதங்களை மண் பாண்டங்கள்ல தான் தயாரிக்கிறாங்க தினமும் ஒரு புதிய மண் சட்டில தான் நைவேத்தியங்கள் படைக்கப்படுது வெள்ளிக்கிழமைகள்ல இங்க வெங்கடவனுக்கு வில்வ வில்வாச்சனை செய்யறாங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு இங்க நடக்கக்கூடிய சேஸ்திர பாலிகா உற்சவத்தின் போது பெருமாளுக்கு வைரத்தில் திருநீறு பட் நெற்றிப்பட்டை சாத்தப்பட்டு திருவீதி உலா நடக்குதுங்க திருச்சானூரில் அலர் அப்படின்ற தாமரை மேல அமர்ந்த திருக்கோலத்தில் பத்மாவதி தாயார் கிழக்கு பார்த்த வண்ணம் அருள்பாலிக்கிறாங்க திருச்சானூரில் தனி சன்னதியில் ஸ்ரீ கிருஷ்ணரும் ஸ்ரீனிவாச பெருமானும் எழுந்தருளி காட்சி கொடுக்கறது தனி சிறப்பு அப்படின்னே சொல்லுவாங்களாம் இந்த இடத்துல வியாழக்கிழமைகள் அதிகாலையில் பூஜைக்கு அப்புறமா வேங்கடவனின் எல்லா ஆபரணங்களும் கவசங்களும் கலற்றப்பட்டு அவருக்கு வேஷ்டியும் துண்டும் அணிவித்து அழகு செய்கிறாங்க இதற்கு நேத்திர தரிசனம் அப்படின்னு பெயர் அந்த நாளில் அதுக்கப்புறமா பெருமாளுக்கு அலங்கார மாற்றம் செய்விக்கிறாங்க திருப்பதி திருமலையில் வருஷத்துக்கு நான்கு முறை கருவறையில் இருக்கக்கூடிய மூலவர கவசத்தால் மூடி கருவறை சுவர்கள் தரைப்பகுதிகள் மற்றும் எல்லா சன்னதிகளையும் சுத்தம் செய்கிறாங்க இந்த நிகழ்வுக்கு கோவில் ஆழ்வார்கள் திருமஞ்சனம் அப்படின்ற பெயர் சுட்டிருக்கு கட்டணம் செலுத்தி இந்த நிகழ்ச்சியில் அடியவர்கள் பங்கு கொள்ளலாமா இது காலையில் எட்டு இருந்து மதியம் பன்னெண்டு மணிக்குள்ள இந்த நிகழ்வுகள் நடைபெறும் இந்த சேவையில் கலந்து கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய பரம்பரை சாப பாவங்கள் நிவர்த்தி செய்யும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே